மொச்சக்கொன்னுடைய தோலை உரிச்சிட்டு, இது மாதிரி தோலை உரிச்சிட்டு நம்ம ஒரு சாம்பார் செய்ய போகிறோம். அந்த சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மொச்சக்காவை நான் தோல் உரிச்சிட்டு ஒரு ஓவர் ஃபுல் நைட்டு ஊற வச்சுருக்குறேன். ஊற வச்சா தான் வந்து இதனுடைய தோல் பாருங்கள் ஈஸியாக வந்துடும். அது மாதிரி நம்ம தோல் உரிச்சிட்டு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதை தோல் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி எல்லா மொச்சக்காவும் தோல் எடுத்துட்டு, தோலை எடுத்துட்டு இதை மட்டும் நம்ம இந்த பருப்பை மட்டும் வச்சு நம்ம ஒரு சாம்பார் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது முதல்ல இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பருப்பு இருக்கல தோல் எல்லாம் நான் தனியாக எடுத்துட்டேன். இதே மாதிரி ஃபுல்லாக இந்த இதுவை ஃபுல்லாக வந்து தோல் உரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் செய்யலாம். அது எப்படி செய்யறதுன்ட்டு தோல் எடுத்த பிறகு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம மொச்சக்கொட்டை பிதுக்கி வச்சு இல்லையா ஆல்ரெடி, நம்ம அதை இப்போ நம்ம எப்படி சாம்பார் செய்யலான்னு பார்க்கலாம். மொச்சக்கொட்டை பிதுக்கி வச்சது, தேங்காய், மஞ்சத்தூள், உப்பு 2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவுக்கு, கடுகு 1/2 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, புளி ஊற வச்சுருக்கிறேன் அது, இது வந்து பெருங்காயத்தூள், கொத்தமல்லி, கறிவேப்பிலை. இப்போ இதை நம்ம தண்ணியில் போட்டுருக்கிறது குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். குக்கர்லேயும் போட்டு வேக வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் பாத்திரத்தில் தனியாகவும் வேக வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். இதில் நம்ம 1/2 ஸ்பூனு ஜீரகம், ஜீரகம் எண்ணெய் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஜீரகம், 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டு நம்ம 2 விசில் மட்டும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். இது வந்து பெருங்காயம் 1/4 ஸ்பூனு, அதுக்கடுத்தது ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா இதில் ஒரு சின்ன கரண்டியில் 1 ஸ்பூனு எடுத்து போட்டுக்கலாம். 1 கரண்டி இது நல்லா ஆறின பிறகு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் மையை. இதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் அதை அரைக்கிற பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், ஜீரகம், இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு நான் 1/2 ஸ்பூனு உப்பு போடுறேன். அதே மாதிரி மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு. இது நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம ஊற்றுனது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம மசாலா ஊற்றி 5 நிமிஷமாக கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ நம்ம புளி கரைசல் ஊற்றிக்கலாம். இது ஊற்றி 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இதில் 1/2 ஸ்பூனு நான் 1 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், அது நல்லா வெடிக்கிட்டோம். வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ கறிவேப்பிலை போட்டுடலாம். போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பார் கொதிச்சுட்டு இருக்கு. ஆல்ரெடி 5 நிமிஷத்துக்கு மேலே புளி ஊற்றி 5 நிமிஷத்துக்கு மேலே கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ இதில் கொட்டிக்கலாம். இதில் நான் சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் லாஸ்டில் இது மாதிரி கொஞ்சமாக வெல்லம் போட்டுங்க. இது ஆப்ஷனல் தான். வெல்லம் போட்டாலும் போடலாம், போடாத கட்டியாலும் விட்டுடலாம். யுவர் சாய்ஸ் இது. இப்போ நம்ம தாளிச்சிட்டோம். இன்னும் 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொதிச்சது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ கொத்தமல்லியை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மொச்சக்கொட்டை சாம்பார் ரெடி. சுவையான கர்நாடகா ஸ்டைல் மொச்சக்கொட்டை சாம்பார் ரெடி.